வருங்கால அரசு அதிகாரிகளுக்கும் இனிய வணக்கங்கள் இன்று நம்ம படிக்க இருக்கிற தலைப்பு என்ன அப்படி பார்த்தீங்கன்னா முகலாயர்கள் 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 அப்படின்னா யார் அப்படின்னா பாபர் அப்படின்றவர் தான் முகலாய பேரரசை வந்து நிறுவியவர் முகலாய பேரரசை டெல்லி சுல்தான்கள் அவங்களுடைய ஆட்சியிலிருந்து லோடி வம்சத்தில் வந்த இப்ராஹிம் லோடி அவங்கள வந்து தோற்கடிச்சிட்டு பாபர் என்பவர் பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து ஆட்சி அமைக்கிறார் இந்தியாவில் ஆட்சி அமைக்கிறார் அதுதான் முகலாயர்கள் அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா முகலாயர்கள் அப்படிங்கிறது எங்கே நம்ம படிக்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா புதிய புத்தகமான ஏழாம் வகுப்பு புத்தகத்திலையும் பதினொன்றாம் வகுப்பு புத்தகத்திலையும் முகலாயர்கள் அப்படிங்கிற பாடம் நமக்கு இருக்குது அதே போல் ஓல்டு புத்தகத்தில் பார்த்திங்கன்னா பழைய எட்டாம் வகுப்பு புத்தகத்திலும் பழைய பதினொன்றாம் வகுப்பு புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்கு இந்த முகலாயர்கள் இது தவிர நம்ம வேர் வேற எங்கே படிக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சரிங்களா இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எப்படி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எந்த பேஸில் நம்ம படிக்க போகிறோம் அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணி இந்த முகலாயர் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணினா கொஷின் வந்து மிஸ் ஆகாமல் நம்ம எக்ஸாமில் டீல் பண்ண முடியும் ஓகேங்களா ரைட் பாபர் அப்படிங்கிற ஒரு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதலாம் பானிபட் போர் அதாவது டெல்லிக்கு அருகில் உள்ள பானிபட் அப்படிங்கிற இடத்துல இப்ராஹிம் இப்ராஹிம்னுடைய வந்து தோற்கடிச்சு தான் இந்த முகலாய பேரரசு நிறுவனார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா ரைட் முகலாய பேரரசு அப்படின்னாலே நம்ம எப்படி டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொன்னாலே அகிது சைலோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த முகலாயர் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்ஷா அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாத்ஷானா என்ன சார் அப்படின்னா பாத்ஷா அப்படிங்கிற இந்த ஷார்ட்கட்டில் ஃபஸ்ட்டு பிங்கிற லெட்டர் பார்த்தீங்கன்னா பாபர் என்பதை குறிக்கும் பி என்பது எதை குறிக்கும் அப்படின்னா பாபர் என்பதை குறிக்கும் ஹச் என்பது ஹுமாயுனை குறிக்கும் ஹுமாயுன் அதே போல் ஏ என்பது அக்பரை குறிக்கும் ஏ என்பது அக்பரை குறிக்கும் அடுத்து ஜே என்பது ஜஹாங்கீரை குறிக்கும் ஜே என்பது ஜஹாங்கிரை குறிக்கும் எஸ் என்பது ஷாஜஹானை குறிக்கும் எஸ் என்பது ஷாஜஹானை குறிக்கும் எஸ் என்பது ஷாஜஹானை குறிக்கும் அதே போல் ஏ என்பது அவுரங்கசிப்பை குறிக்கும் ஏ என்பது ஔரங்கசீப்பை குறிக்கும் ஏ என்பது ஔரங்கசீப்பை குறிக்கும் இதை தான் நம்ம வந்து பாத்ஷா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அப்போ பி என்பது பாபரையும் ஹச் என்பது ஹுமாயூனையும் ஏ என்பது அக்பரையும் ஜே என்பது ஜஹாங்கீர் என்பதையும் எஸ் என்பது ஷாஜஹான் என்பதையும் ஏ என்பது அவுரங்கசீப் என்பது இந்த ஃபஸ்ட் லெட்டர் ஒன்றா என்னச்சு நம்ம பாத்ஷா அப்படின்னு யோச்சுக்கணும் நம்ம தூக்கத்தில் கேட்டால் கூட முகலாயர்கள் அப்படின்னு சொன்னாலே அது வந்து பாத்ஷா அப்படிங்கிற ஷார்ட்கட்டை தான் நம்ம நினைவுக்கு கொண்டு வரணும் அந்தளவுக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் சரிங்களா சரி இப்போ பழைய பாட புத்தகத்தின் பேஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தௌலத்கான் லோடி அப்படிங்கிறவர் வந்து கடிதம் எழுதித்தான் வந்து பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தாரு அப்படிங்கிற செய்தி நமக்கு பழைய பள்ளி புத்தகத்தின் வழியாக நம்ம அறிய முடியும் அதே போல் புதிய புத்தகத்தின் ஆஸ்பெக்டில் நம்ம அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஆளுநர் ஆலம்கான் ரூடி மேவாரினுடைய ராஜபுத்திர மன்னர் ராணா சங்கா மேவாரினுடைய ராஜபுத்திர மன்னர் ராணா சங்கா தாக்குதல் நடத்த அழைப்பு விடுத்ததா சொல்கிறாங்க இப்போ பஞ்சாபினுடைய ஆளுநர் ஆலம்கான் நோடி மற்றும் மேவாரின் ராஜபுத்திர மன்னர் ராணா சங்கா லாகூரினுடைய ஆளுநர் தௌலத்கான் நோடி இவங்க மூன்று பேரும் கடிதம் எழுதியதற்கு இவங்களோட வரவேற்பைக்கு இணங்க தான் பாபர் இந்தியாவின் மீது படையெடுத்து வர்றார் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு முதல் இந்திய சுதந்திர போர் வரையிலுமே முகலாயர்கள் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க சரிங்களா ரைட் முகலாயர்களில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வர்றது யார் அப்படின்னா ஜாஹிர்தீன் முகமது பாபர் ஜாகிருதீன் முகமது பாபர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் தன்னோடய வாழ்க்கை பயணம் அதாவது போர் அப்படிங்கிற இந்திய பயணத்தை தொடங்கி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் இறந்துட்டார் போர் தான் சரிங்களா சரி இதில் ஜாகிருதீன் அப்படின்னா என்ன சார் அர்த்தம் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் ஜாகிருதீன் என்பதன் பொருள் என்ன நம்பிக்கையை காப்பவர் ஜாகிருதீன் என்ன அர்த்தம்னா நம்பிக்கையை காப்பவர் பாபர் என்றால் புலி என்பது பொருள் பாபர் என்றால் புலி என்பது பொருள் ஜாகிரதன் என்றால் நம்பிக்கை காப்பவர் என்பது பொருள் இவருடைய பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பிப்ரவரி பதினான்காம் நாள் பிறந்தார் அதாவது காதலர் தினத்தன்னைக்கு தான் நம்ம பாபர் வந்து பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி பதினான்காம் தேதி பிறந்தார் எப்போ இறந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இறந்துட்டார் யாருனா பாபர் ஆயிரத்தி முப்பது டிசம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாந்தேதி இறந்துட்டார் பிறந்தது ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி மூணு பிப்ரவரி ஃபோர்டீன் அதேபோல் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் இறந்துட்டார் பாபர் சரிங்களா ரைட் அடுத்தது இவங்களோட பெற்றோர் இவங்களோட பெற்றோர் பார்த்திங்கன்னா ஷேக் மிர்ஷா தந்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஷேக் மிர்ஷா இவர் துருக்கிய தைமூர் வழியில் ஐந்தாம் தலைமுறையை சார்ந்தவர் இந்த உமர் ஷேக் மிர்ஷா துருக்கி வழியில் தைமூர் வழியில் வந்த துருக்கிய தைமூர் வழியில் வந்த ஐந்தாவது தலைமுறையை சார்ந்தவர் தான் உமர் ஷேக் மிர்ஷா இந்த தைமூர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் மாதம் இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தவர் சரிங்களா ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் மாதம் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்தியாவின் மீது படையெடுத்து வந்தவர் தான் இந்த தைமூர் நம்ம படிச்சுருப்போம் சரி அந்த தைமூரோட வம்சத்தில் வந்த ஐந்தாவது தலைமுறையை சார்ந்தவர் தான் நம்ம பாபர் அப்படின்றவர் சரிங்களா அவங்களோட அம்மா பேர் பார்த்தீங்கன்னா குட்லு நிகார்கான் குட்லு நிகார்கான் பதினான்காம் தலைமுறையை சார்ந்தவர் இவர் செங்கிஸ்கான் மரபில் வந்த பதினான்காவது தலைமுறையை சார்ந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா தந்தை அப்படின்னாலே தைமூர் வழியில் வந்தவர் தந்தை தை அப்படின்னா தைமூர் தாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கிஸ்கான் மரபில் வந்தவங்க தந்தை அப்படின்னா தைமூர் வழியில் ஐந்தாம் தலைமுறை தாய் அப்படின்னா குட்லு நிகார்கான் செங்கிஸ்கான் அப்போ தைன்னு வந்துச்சுனாலே தைமூர் அவங்க அப்பா அப்படின்னு ஞாபகம் ஓகேங்களா அடுத்தது ஏழாம் வகுப்பு புதிய பள்ளிப்பாட புத்தகத்தில் தாய்வழி தாத்தா அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க கான் அப்படின்றவர் ஓகேங்களா பழைய பள்ளி புத்தத்தில் இந்த செய்தி இடம்பெறவில்லை ஆனால் புதிய பள்ளிப்பாட புத்தகத்தில் ஏழாம் வகுப்பில் கான் அப்படிங்கிற இந்த செய்தி வந்து புதிதாக இடம்பெற்றிருக்கு அதனால் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக தேர்வில் கேட்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அடுத்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணில் பிறந்த அவர் சாரி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணில் பிறந்தவரு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலில் பர்கானாவினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றுருக்காரு பர்கானாவினுடைய ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிறாரு அது ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா பதினோராம் வயதிலும் கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டாம் வயதிலும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ ஏழாம் வகுப்பு புல புதிய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு வய பன்னெண்டாம் வயதில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பதினொன்றாம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்தில் பதினோராம் வயதிலும் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே படிச்சுக்கோங்க எது எக்ஸாமில் வருதோ அதை நம்ம தெரிவு பண்ணிக்கலாம் சரிங்களா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணில் பர்கானாவின் ஆட்சி பொறுப்பை பதினோரு வயதில் ஏற்றா இதுதான் சரியான பதிலாக இருக்கும் கொடுத்தா ஒரு வேளை ஸ்கூல் புக் பேஸில் கேட்டாங்கன்னா பன்னெண்டாம் தேதிங்கிறது நம்ம சரியாக அடிக்க தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ரைட் இப்போ இந்த பேஜை பொறுத்த நமக்கு முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று என்னென்னா முகலாயர்களோட காலம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தாறுலேருந்து இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் எந்த பள்ளிப்பாட புத்தகத்தில் படிக்கணும் அது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் ரைட் அடுத்து பாபர் தான் முகலாய பேரரசு இந்தியா நிறைவர் முகலாயர்கள் அப்படின்னாலே பாத்ஷா இந்த மன்னர்களுடைய வரிசையை நினைவிற்குள்ள பாத்ஷா அப்படின்னு ஞாபகத்துக்கலாம் யாரெல்லாம் வந்து கடிதம் எழுதி யாரோட வேண்டுகோளுக்கு இணங்க இந்தியாவின் மீது பாபர் படையெடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌலத்கான் ரோடி ஆலம்கான் நோடி ராணா சங்கா தௌலத்கான் நோடி கோடி ராணா சங்கா ராணா சங்கா மேவார் பகுதி ஆலம்கான் நொடி பஞ்சாப் பகுதி தௌலத்கான் நொடி லாகூர் பகுதி நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து ஜாகிரதீன் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா நம்பிக்கையை காப்பவர் ஜாகிரதீன் அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர் முகமது அப்படின்னா சாரி பாபர் அப்படின்னா புலி என்பது பொருள் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு பிப்ரவரி ஃபோர்டீன் இறந்த ஆண்டு டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது தந்தை வழியில் ஐந்தாம் தலைமுறையான தைமூர் வழியில் ஐந்தாம் தலைமுறையை சார்ந்தவர் தான் இந்த ஷேக் மிர்சா அவரோட பயன்தான் பாபர் வழியில் குட்லு நிகார்கான் செங்கிஸ்கான் மரபை சார்ந்தவங்க அவங்க அம்மா பதினான்காம் தலைமுறை ரொம்ப ரொம்ப முக்கியம் அடிக்கடி தேர்வில் கேட்கப்படு கேட்கப்பட்ட பகுதிகள் வழி தாத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனுஸ்கான் வழி தாத்தா பார்த்தீங்கன்னா யூனுஸ்கான் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நான்கில் பர்கானாவினுடைய ஆட்சி பொறுப்பை பதினொன்று அல்லது பன்னிரெண்டாம் வயதில் ஆட்சிப் பொறுப்பை ஏற்றவர் ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தாம் ஆண்டு இப்போ நடந்த ஏடிஎஸ் ஏடிஜிஎஸ் எக்ஸாமில் கேட்ட ஒரு கேள்வி இந்த ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்தில் காபூலை கைப்பற்றினார் அப்படிங்கிறது சரி பாபரோட போர் வெற்றிக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பாருங்கள் பாபரோட போர் வெற்றி அப்படின்னாலே எப்படி முகலாயர்கள் அப்படின்னாலே பாத்ஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களோ அதே போல் பாபரோட போர் வெற்றிக்கான ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டு கற்றுக்கிட்ட சரளமாகவும் கோர்வையாகும் பாட்டு கற்றுக்கிட்ட சரளமாகவும் கோர்வையாகும் பாட்டு அப்படின்னா போர் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கன்வாப்பூர் சரளமாக அப்படின்னா சந்தேரிப்பூர் கோர்வே அப்படின்னா கோக்ரா போர் சரிங்களா இதை வச்சு நம்ம அந்த பாபரோட போர் வெற்றி ப்ளஸ் இறந்த ஆண்டுகளை எளிதாக நினைவு கொள்ளலாம் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்ப்போம் பாட்டு அப்படின்னா போர்னு படித்தோம் இல்லையா போர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் தொடங்கு சரிங்களா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி ஆயிரத்தி இரண்டாம் போர்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தாறு நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி சரிங்களா இரண்டாம் பாணிபட் போர் இது நம்ம இருக்கிறது வந்து முதலாம் போர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு ஏப்ரல் இருபத்தி ஒன்று பாபருக்கும் இப்ராஹிம் ரோடிக்கும் இடையே சண்டை பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் இடையே சண்டை இந்த முதலாம் போரில் பார்த்திங்கன்னா பாபர் வந்து வெடிமருந்துகளையும் பீரங்கிகளையும் இந்தியாவில் முதன்முதலாக பயன்படுத்தினார் அப்போ இந்தியாவில் வெடிமருந்தையும் பீரங்கிகளையும் முதன்முதலாக பயன்படுத்திய மன்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பாபர் தான் பாபர் தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை சரிங்களா அப்போ இந்தியாவில் முதன் முதலாக வெடிமருந்துகளையும் பீரங்கிகளையும் பயன்படுத்தியவர் அப்படின்னு கேட்டால் அது வந்து யாருன்னா பாபர் தான் இதே வெடிமருந்தை வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பாமினி கிங்டமில் தயார்படுத்தியிருப்பாங்க அது யார் என்பதை நம்ம நினைவில் கொள்ள வேண்டும் ஏன்னா இங்கே வெடிமருந்து அங்கேயே வெடிமருந்து இதாவது தென்னிந்தியா இது வட இந்தியா அதனால் இது எளிதாக நினைவு நினைவில் கொள்ளலாம் வெடிமருந்து அப்படிங்கிறது பாபரால் பயன்படுத்தப்பட்டது மாதிரி வெடிமருந்து தயாரிச்சிருக்கிறாங்க இந்தியாவிலே முதன் முதல்ல யாருன்னா விஜயநகர பாமினி அரசில் சரிங்களா மூன்றாம் முகமது ஷா அவருக்கு கீழே இருந்த ஒரு பிரதம அமைச்சர் தான் வந்து இந்த வெடிமருந்துகளை வந்து தயார்படுத்தியிருப்பார் சரி ரைட் அடுத்து பார்ப்போம் பீரங்கி படையோட தளபதி ஏன்னா இந்தியால முதன்முதலாக பீரங்கி படையை அறிமுகப்படுத்தியவர் பாபர் அதனால பீக பீரங்கி படையினுடைய தளபதிகளாக உஸ்தாத் அலி மற்றும் முஸ்தப்பா இடம்பெற்றிருக்கிறார் உஸ்தாத் அலி மற்றும் இஸ்தப்பா பீரங்கி படையினுடைய தளபதிகள் உஸ்தாத் அலி முஸ்தப்பா உஸ்தாத் அலி முஸ்தப்பா சரிங்களா ரைட் அடுத்து பாபரோட போர் வியூகம் பாபரோட போர் வியூகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துல்காமா அராபா துல்காமா அராபா துல்காமா அராபா போர் பாபரோட போர் வியூகம் பார்த்தீங்கன்னா துல்காமா அராபா கன்வா போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு பாட்டு அதுக்கப்புறம் என்னது கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கன்வாப்பூர் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கன்வாப்பூர் கன்வாப்பூர் பார்த்தீங்கன்னா மேவாரில் இருக்கிற ராணா சங்காவுக்கும் மேவாரில் இருக்கிற ராணா சங்காவுக்கும் பாபருக்கும் இடையே சண்டை இந்த போர் பார்த்தீங்கன்னா ஜிகாத் அல்லது ஜிகாத் அல்லது புனிதப்பூர் என பாபரால் கூறப்பட்டது ஜிகாத் அல்லது புனிதப்பூர் இது கன்வாப்பூருக்கு இன்னொரு பேர் என்னாவது புனிதப்பூர் கன்வாப்பூருக்கு என்னது புனிதப்பூர் கன்வாபூருக்கு இன்னொரு பேர் என்னது புனிதப்பூர் பாட்டு கற்றுக்கிட்டேன் ஓகேங்களா காசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த கன்வாப்பூரோட கன்வாப்பூரோட ராணாசங்காவை ஜெயித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபர் வந்து காசி என்ற பட்டத்தை சுட்டிக்கொண்டார் அப்போ எந்த போருக்கு பிறகு பாபர் காசி என்ற பட்டத்தைச் சுட்டிக்கொண்டார் கன்வாப்போர் காசி கன்வாப்போர் காசி கன்வா போருக்கு பிறகு காசி ஓகேங்களா காசி என்ற பட்டத்தைச் சூட்டிக்கொண்டார் காசி என்றால் புனித போரில் வென்றவர் என்பது பொருள் புனித போரில் வென்றவர் என்பது பொருள் சரிங்களா அப்போ இந்த பேஜை பொறுத்த மட்டில் முக்கியமான விஷயம் என்னென்னா அஞ்சாத பாபர் அஞ்சாத பாபர் காபூலு ஜெயித்தவர் அஞ்சாத பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி அஞ்சில் காபூலை வந்து கைப்பற்றிருக்கார் போர் வெற்றிக்கான சாட் பார்த்தீங்கன்னா பாட்டு கத்துக்கிட்டேன் இது ரெண்டும் நம்ம பிடிச்சிருக்கோம் இல்லையா பாட்டு அப்படின்னா பானிபட்பூர் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா போர் பாபர் வந்து போரில் யார் யாரிடையே நடைபெற்றது அப்படின்னா பாபருக்கும் இப்ராஹிம் லோலிக்கும் இடையே நடைபெற்றது வெடிமருந்தும் பீரங்கி இந்தியாவில் முதன் முதலாக பீரங்கி பீரங்கிப்பொடியோட தளபதியாக உஸ்தாத் அலி உஸ்தாத் ஈஷா அப்படின்னா தாஜ்மஹாலை கட்டின கட்டடக்கலை நிபுணர் தான் உஸ்தாத் ஈஷா இங்கே வந்து உஸ்தாத் அலி ரெண்டாவது குழப்பிடக்கூடாது அடுத்து முஸ்தப்பா அடுத்தது பாபரோட போர் வியூகம் பார்த்தீங்கன்னா துல்காமா அராபா பாபரோட போர் வியூகம் துல்காமா அராபா கன்வா போர் பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டேன் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு ராணாசங்காவுக்கும் பாபருக்கு இன்னும் சண்டை நடக்குது இந்த பேரு போருக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஜிகாத் அல்லது போர் அது இருக்குது ஜீன் மாற்றிக்குங்க ஜிகாத் அல்லது போர் என பாபரால் கூறப்பட்டது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா புனிதப்பூரில் வென்றவர் காசி அப்படின்னா என்னது புனிதப்பூரில் வென்றவர் என்பது பொருள் எந்த போருக்கு பிறகு பாபர் காசி என்ற பட்டத்தை சுட்டி கொண்டார் கன்வா போருக்கு பிறகு அடுத்தது பாட்டு கற்றுக்கிட்ட சரளமாக அப்படின்னா சந்தேரிப்பூர் சரளமான என்னது சந்தேரிப்பூர் சரளமாக அப்படின்னா சந்தேரிப்பூர் பாபருக்கும் மாலவத்தின் மேதினாரு மேதிநிராய்க்கு சண்டை எல்லா சண்டையிலையுமே பார்த்திங்கன்னா பாபர் தான் ஜெயிக்கிறார் ஓகேங்களா மாலவத்தின் மேதிநீராய்க்கும் பாபருக்கும் நடைபெற்ற போர் தான் போர் அதுக்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு அடுத்தது கோக்ராப்பூர் கோர்வை ஆகும் அப்படின்னா கோக்ராப்பூர் இந்த கோக்ராப்பூர் பார்த்திங்கன்னா வங்காளத்தை ஆட்சி செஞ்ச இப்ராஹிம் லோடியின் சகோதரர் முகமது லோடிக்கும் பாபருக்கும் இடையே சண்டை வங்காளத்தை ஆட்சி பண்ண இப்ராஹிம் லோடியினுடைய சகோதரர் யார் முகமது லோடிக்கும் பாபருக்கும் இடையே சண்டை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதில் பாபர் தன்னோட நாற்பத்தி ஏழாம் வயதில் ஆக்ராவில் மரணம் அடைந்தார் ஆனால் இந்த ஆக்ராவில் மரணம் அடைந்து அவர் ஆக்ராவில் புதைச்சாங்க ஆனால் அந்த ஆக்ராவில் புதைக்கப்பட்ட அந்த பாபரோட உடலை தோண்டி எடுத்துகிட்டு போய் காபூலில் கொண்டே புதைச்சிட்டாங்க அதனால தான் காபூலை கைப்பற்றிருந்த ஏடிஜிஎஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா பாபர் தன்னோட சுயசரிதியை என்ன மொழியில் எழுதினார் அப்படின்னு கேட்டால் துருக்கிய மொழியில் எழுதினார் பாபர் தன்னோட சுயசரிதி எதில் எழுதினார் துருக்கிய மொழியில் எழுதினார் பாபர் நாமா துசிக்கி பாபரி பாபர் நாமா துசிக்கி பாபரி பாபர் நாமா துசிக்கி பாபரி பாபரது நினைவுகள் பாபரது நினைவுகள் சதுரங்க விளையாட்டில் ஒரு கட்டத்திலிருந்து மற்றொரு கட்டத்திற்கு அழைக்கப்படும் அரசனைப் போல சதுரங்க விளையாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜா ஒரு இருந்து மற்றொரு கட்டத்துக்கு என்ன பண்ணுவார் அழைக்க அழைக்களிக்கப்படக்கூடிய அரசனைப் போல தனது இளமைக்கால நாடோடி வாழ்க்கையை பாபர் தன்னோட சுயசரிதியில் குறிப்பிட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா தன்னோட சுயசேறுதியில் துசுக்கி பாபரி அப்படிங்கிற சுயசேர்தில் சதுரங்களை ஆட்டில் ஒரு ராஜா எப்படி ஒரு கட்டத்தில் கட்டத்துக்கு அளக்களிக்கப்படுறாரோ அதே போல் இவர் என்ன பண்ணியிருக்காரு அளக்களிக்கப்பட்டிருக்கா நான் வந்து அழைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சுயசேதில் எழுதியிருக்கார் தன்னோட சுயசேர்தியில் இந்துஸ்தானத்தை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய விலங்கு செடி மரங்கள் மலர்கள் கனிகளை குறித்தும் பதிவு பண்ணியிருக்கார் சரிங்களா அதே மாதிரி பாபருடைய காலத்தில் தான் நீர் இறைக்கும் பாரசீக சக்கரம் பாபர் காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது பாபர் காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது என்னென்னா நீர் இறைக்கும் பாரசீக சக்கரம் இந்த பேஜை பொறுத்தமட்டா ரெண்டு போர் நம்ம பிடிச்சிருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தேரிப்பூர் பாட்டு கற்றுக்கிட்டேன் சரளமாகவும் கோர்வையாகும் சரளமாகவும் கோர்வையாகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தெட்டு இருபத்தொம்போது இருபத்தாறில் முதல் போர் ரெண்டாவது வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கன்வாப்பூர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு சந்தே சரளமாக அப்படின்னா சந்தேரிப்பூர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு அடுத்து வந்து கோக்ராப்பூர் கோர்வையாகும் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தனது நாற்பத்தி ஏழாம் வயதில் ஆக்ராவில் இறந்தார் பாபர் சரிங்களா ரைட் இதே போல் இதை தொடர்ந்து நம்ம இந்த வகுப்பில் வந்து தொடர்ந்து நம்ம இது போல விஷயங்களை நம்ம கற்றுக்கோம் இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைக்கி நடத்தின வகுப்பை பொறுத்த மட்டும் இல்லை இரண்டு ஷார்ட்கட் உங்கள் நினைவில் எப்பயுமே வச்சுருக்கணும் ஒன்று வந்து பாத்ஷா இன்னொன்று பாட்டு கற்றுக்கிட்ட சரளமாகவும் கோர்வையாகவும் அனைவருக்கும் நன்றி